மிகவும் பிரியமானவர்களே, நாம் சங்கீதம் 42:10 அதில் ஏற்கனவே பார்த்த 3 இந்த 2 உன் தேவன் எங்கே என்று சொல்லி நாள்தோறும் சொல்லும் பொழுது இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்றும், நாள்தோறும் உன் தேவன் எங்கே என்று சொல்லி நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என்றும் இங்கே பக்தன் தாவீது சொல்கிறார் அல்லவா. 5 11 இதற்கு பதில் உண்டு. அன்பானவர்களே, நாம் தேவ சமூகத்திலே இருக்கும் பொழுது தேவன் நம்மிடத்தில் இருப்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய கிருபை நம்மோடு இருப்பதை மற்றவர்கள் காண முடிகிறது. நாம் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் இங்கே பக்தன் தாவீதை கொண்டு கர்த்தரிந்த வார்த்தைகளை எழுதுகிறார். ஆகவே 11 நாளை தினத்தில் நாம் பார்ப்போம். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களை தேற்றுவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், நீங்கள் தைரியமாக இருங்கள். நம் மற்றவர்கள் நிந்திக்கும் பொழுது அந்த நிந்தனை நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது. நம்மை பலப்படுத்தும்படி கர்த்தர் இருக்கிறார். நம்மை பலப்படுத்தும்படி கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற இயேசப்பா, ஐயா, அந்த வார்த்தைகளை நாங்கள் வாசித்தோம், தியானித்தோம். தகப்பனே, இது எங்களோடு இருக்கிறதை மற்றவர்கள் சத்துருக்கள் கண்டு ஆச்சரியப்படும்படி ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்பி வழிநடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.